One voice here, Kalakamanakam. Today we have a very special guest, the one and only Mr. Savukku Shankar. Sir, Vanakam, how are you? Next topic is Jai Bhim. சுதந்திரம் அதற்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சியில இந்த கேலண்டர் காமிச்சிட்டாங்க, இது எங்க ஜாதியை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எல்லாம் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எந்த கிரியேட்டர் எந்த படைப்புமே எடுக்க முடியாது. அதுல வர ஒரு கேரக்டரோட பேரை போட்டு இது எங்க கம்யூனிட்டி லீடரை பத்தி சொல்லுது அப்படின்வாங்க. அதுல அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்துட்டு இது வந்து எங்க கம்யூனிட்டி எங்க கட்சியோட கொடி இருக்கிற நிறமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக இந்த விஷயத்தை எடுத்து அதிகமாக இன்று இதை சர்ச்சையாக்குவதற்கான ஒரே காரணமாக நான் பார்ப்பது, அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மார்தட்டி கொண்டிருந்த அந்த 10.5% உள்ஒதுக்கீடுன்றதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு. அந்த நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய விரிவான தீர்ப்பில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தை சரி என்று உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு 1% கூட வாய்ப்பில்லை என்பது அந்த தீர்ப்பிலேயே வந்து நமக்கு தெரியுது. ஒரு மிக மோசமான தோல்வியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விவகாரத்தில் சந்தித்திருக்கிறது. சோ பழையபடி மீண்டும் வந்து ஜாதி வெறியை ஊட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அவசியம் இல்லாத இந்த சர்ச்சையை வந்து இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்துல ஒரு காட்சி ஆட்சேபகரமானதுன்னு சொன்னாங்க, திரைப்பட குழுவினர் வந்து அந்த காட்சியை நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அந்த இஷ்யூ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து 9 கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிடுகிறார். இன்னைக்கு வந்து 5 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் சினிமா வர்றத, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை பதிவு செய்யப்படுவதை எதிர்ப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நான் இஷ்யூவை வந்து பிஎம்கே வந்து இஷ்யூவா பெருசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்க. அதே மாதிரி நீங்க அந்த 10.5% ஜே பிஎம்க்கு திருப்பியும் அது வர, அதுக்கு முன்னாடி 10.5% உள்ஒதுக்கீடு வந்து இப்ப வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. இது யாரோட மிஸ்டேக்கா முதல்ல பாக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இது டிஎம்கே வந்து ப்ராப்பரா வந்து செயல்படுத்தி இருக்கலாம், எக்ஸிகியூஷன்ல மிஸ்டேக் அப்படின்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து இதை வந்து அவசரப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க, அதனாலதான் வந்து ஸ்டாலின் வந்து அது ரொம்ப அதை தடுத்தனா அது வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆடுன்றதுனால எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு டச் அண்ட் கோவா இருக்கு. ரொம்ப ஒரு கிளியர் இஷ்யூ இல்ல, ஒன்னும் ரொம்ப எனக்கு குழப்பம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து இந்த சட்டத்தை அவசர அவசரமா தேர்தல் அறிவிக்கிற நாள் 26/2/2021 அன்னைக்கு ஏடிஎம்கே இதை கொண்டு வந்ததுக்கான ஒரே காரணம் வந்து பிஎம்கேவை கூட்டணியில வச்சுக்கணும், வட தமிழகத்துல ஒரு கணிசமான வாக்குகளை பெற வேண்டும், வெஸ்டர்ன் பெல்ட்ல வந்து கவுண்டர்ஸ் வன்னியர்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஏடிஎம்கேக்கும் அந்த அலையன்ஸுக்கும் அது சாதகமா இருக்கணுன்றதுக்காக தான் அவசர அவசரமா அதை கொண்டு வந்தாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கவர்னர் வந்து நைட்டோட நைட்டா அந்த ஃபைலை பார்த்துட்டு அந்த பில்லை வந்து லாவா கன்வெர்ட் பண்றதுக்கு சைன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இப்ப இது போக வந்து திமுக அரசுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா அது சட்டம் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற அரசு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அந்த சட்டத்தை ரத்து செய்வது, அப்படி இல்லைன்னா அந்த சட்டத்தை செயல்படுத்துவது. ஏன்னா ஒரு லா வந்து ஸ்டாச்சுட்ல இருக்கும் போது இன்கம்பெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்னு அதை ரிப்பீட் பண்ணணும், இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ ரிப்பீட் பண்றதுன்றது நார்த் அண்ட் தமிழ்நாட்டுல டிஎம்கேவை வந்து பொலிட்டிக்கல் சூசைடா போய் முடியும் அப்படின்றதுனால ஸ்டாலின் இது பண்ணாரு. அரசியல் ரீதியா இது சரியான நடவடிக்கையாக இருக்கலாம், ஆனா இது சரியான நடவடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிக மிக தவறான நடவடிக்கை. என்ன காரணம்னா, இது வந்து பிப்ரவரி 2021 சட்டமான போதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கடுமையாக இதை விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். என்னன்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து 100 கம்யூனிட்டி வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்ற அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. நீங்க ஒரு கம்யூனிட்டியை ப்ளீஸ் பண்றதுக்காக ஒரு கம்யூனிட்டிக்கு 10.5% கொடுத்துட்டு 100 ஜாதிகளை 9.5 வந்து நீங்க ஒடுக்கிறதுன்றது மற்ற சமூகத்தினரின் வாய்ப்புகளை பறிப்பதற்கு அது அதுல போய் கொண்டு போய் முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப ஸ்டாலின் வந்து இதை ஒரு டிப்ளமேட்டிக்கான அப்ரோச்சா இதை வந்து எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு நான் பாக்குறேன்னா, ஏற்கனவே அந்த பில்லு ஃபார்ம் பண்ணும்போது ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியை வந்து அதோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணாம இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா இந்த கமிட்டியோட டென்யூர் லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்கலாம் என்றால், இது சட்டம் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட அந்த கமிட்டியோட பரிந்துரையை வந்து வாங்காமல் இந்த சட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தினால் நாளைக்கு இது நீதிமன்றத்தில் சிக்கலாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அதனால நாங்க இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. அது டிப்ளமேட்டிக்கா எல்லா தரப்புக்கான ஒரு நியாயமான அப்ரோச்சா இருந்திருக்கும். நாளைக்கு அதை செயல்படுத்தணும்னா நீதிமன்றத்திலையும் வந்து இது இதுக்கு வந்து இதுக்கு நியாயம் கற்பிக்க ஓரளவுக்கு இது உதவி இருக்கும்.
ஆனா மாறாக ஸ்டாலினை வந்து உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த சட்டத்தை அவசரமாக செயல்படுத்தலான்றதுல எந்த விதமான செகண்ட் தாட்ஸும் இருக்க முடியாது. சரி, ஏன்னா நார்த் தமிழ்நாட்டுல இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 மாவட்டங்கள்ல 7 மாவட்டங்கள் வட தமிழகத்தை சேர்ந்தவை. அதுல வந்து நம்ம இந்த தேர்தல் சமயத்துல இதை பண்ணணும்னா நாளைக்கு நமக்கு இது உதவுன்ற எண்ணத்துல தான் திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாரு. ஏன் வந்து கோர்ட் குவாஷ் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் டேட்டாவே இல்லாம நீங்க திடீர்னு வந்து அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொன்னீங்கன்னா, எதை வச்சு பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்றீங்கன்ற கேள்வி எழுதில்ல. அவங்க இதுக்கு எதை சைட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1981ல் ஒரு கமிஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த கமிஷன் டிஸ்பியூட், அப்பா சங்கர் கமிஷன் ஒரு கமிஷன் அவங்க சொல்றாங்க. அந்த கமிஷன் டிஸ்பியூட், ஏன்னா அவரு சேர்மன் அம்பா சங்கரோட ரிப்போர்ட்டை வந்து மெம்பர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்பவே. அதனாலதான் இவ்வளவு நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. சோ 1981ல் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சர்வே பேஸ் பண்ணி நாங்க இதை கொடுக்கணும்ன்றத எந்த கோர்ட்டும் ஒத்துக்காது. உச்சநீதிமன்றத்துல எவ்வளவு பிரமாதமான வழக்கறிஞர்களை வச்சு நீங்க வாதிட்டாலும் உச்ச நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளவே போகுது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் 10.5% உள்ஒதுக்கீட்டுல தமிழ்நாட்டில் சமூக நீதி முடிவு கட்டுவதாக முன்வைக்கப்பட்டது அப்படின்னு வந்து மிஸ்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. எவ்ரி ஒன் பி ரெடின்னு வேற வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன எவ்ரி ஒன் பி ரெடினா என்ன அர்த்தம் அது? இடஒதுக்கீடுக்கு ஆபத்து இருக்கிறதுன்றது உண்மைதான். ஏன்னா நம்மளோட 69% இடஒதுக்கீட்டை சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் பெண்டிங்கா இருக்கு. நம்ம அதை வந்து மறுக்க முடியாது, அது சேலஞ்சில் இருக்குன்றதுலாம் உண்மைதான். அதே நேரத்துல அதை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டுமே ஒழிய, அந்த ரிசர்வேஷனையே க்வெஸ்சன் பண்றது மாதிரி தான் நம்ம இருக்கிற ரிசர்வேஷனை டிங்கர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 16% சேலஞ்சில் இருக்கும்போது அந்த 16%க்குள்ள 10.5 நாங்க கார்வ் அவுட் பண்ணி ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்குறேன்றது அந்த 69க்கே ஆபத்தா போய் முடியும். அவரு ராமதாஸ் வந்து ரொம்ப கவனமா இந்த விஷயத்த ட்விஸ்ட் பண்றாரு. என்னன்னா, அந்த 10.5% வந்து நீங்க உள்ஒதுக்கீட்டு டிங்கர் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு முறை ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருக்கும். இப்ப இந்த டிக்கர் பண்ணதுனாலதான் அடிப்படைக்கு ஆபத்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. பட் இந்த கோரிக்கையை இவர் தான் முன்னெடுத்தார். 10.5% வேணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து இதுக்கு ஆபத்தை உருவாக்கியதே ராமதாஸ் அவர்கள் தான். இதை பண்ணிட்டு இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து இல்ல, இடஒதுக்கீடுக்கு ஆபத்து, சமூக நீதி கொள்கைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் இதுக்கு மூல காரணமாக இருப்பவரே திரு ராமதாஸ் அவர்கள் தான். அதே மாதிரி வந்து ரெடியா இருங்க அப்படின்ற போது கலவரத்தை தூண்டுகிறாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் வருகிறது. சோ அவர் கலவரத்தை தூண்டுவதற்கு தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் மாதமே முயன்றார். டிசம்பர் 1 முதல் அவர் அறிவித்திருந்த போராட்டத்துக்காக அவர் தயாரிப்பு கூட்டங்கள்ல வந்து அந்த வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினதெல்லாம் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் ஸ்தம்பிக்கும் வகையில் போராட்டம் நடைபெற வேண்டும், தமிழகம் இதுவரை இப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்திருக்க கூடாது, நமது பலம் என்ன என்பதை அரசுக்கு உணர்த்த வேண்டும், இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். நடத்தினது போல ஒரு போராட்டத்தை வந்து மீண்டும் நாம் நிகழ்த்தி காட்டலாம்னு திரு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறார். பட் காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்களே பலர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு பலன் எல்லாம் கேட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பொறியாளர்களாகவும் ப்ரொஃபஷனல்ஸாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 80ஸ்ல இருந்த மாதிரி இன்னைக்கு இவர் சொன்னார்னா போய் கல்லை விட்டு எரிஞ்சு மரத்த வெட்டி ரோட்ல போடுறதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த கம்யூனிட்டிலே பலர் தயாராக இல்லை அப்படின்றதுதான் அவரோட. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நீதிமன்றம் ரத்து பண்ணதை ஒட்டி அவங்க பெரிய போராட்டத்தை பண்ணிருக்கணும். நிச்சயமா போராட்டத்தை எல்லாம் பண்ண வேண்டிய ராமதாஸ் இந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன அவர் அறிக்கை வெளியிட்டார்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைப்பதை ஸ்டாலின் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். போராட்டத்துக்கு இன்னொரு லீடருக்கு கிரெடிட் கொடுக்குற ஆள் எல்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக கிடையாது. அவர் தன்னோட பலம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நான் பாக்கேன். ஏன் வந்து கலவரம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லட்ச ரூபா நாங்க வந்து பரிசு தரோம், யாராவது வந்து சூர்யாவை போய் எட்டி உதச்சுனா நான் 1 லட்ச ரூபா பரிசு தரோம்னு ஒரு தலைவர். அது நிச்சயமா வந்து ராமதாசோட அனுமதி இல்லாம ஒரு ஆசீர்வாதம் இல்லாம சொல்லியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. இதுதான் வந்து இது இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா வருது. ஏன் வந்து ஏன் அவர் ஒரு சினிமா எடுத்தாரு, சரி சில பேர்களை வந்து அவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காரு, அதுக்கு போய் எட்டி உதைக்கிறது, அதை வந்து 1 லட்ச ரூபா நான் தரேன்னு பிரைஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சரியான போக்கு தானே? இல்ல, நான் இந்த விஷயத்துல திரு ராமதாஸ் அவர்களுக்கு கிரெடிட்டே கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, அவருக்கு தெரியாமே அவர் பேசிட்டாரு, ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வச்சிருப்போம், பேசியாச்சு, அது ஊடகங்கள்ல செய்தியாச்சு இல்ல, அவர் மீது குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கணுமா?
ஆமா நிச்சயமா. இது வந்து 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, இது வரைக்கும் அந்த, ஏன்னா அவர் வந்து மாவட்ட நிர்வாகியா இருக்காரு, அவர் ஏதோ ஒரு கீழே வந்து ஒரு சின்ன சாதாரண தொண்டர் பேசிட்டா இது செய்தியா இருக்காரு. அவர் மாவட்ட நிர்வாகியா இருக்காரு, மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், மாவட்ட நிர்வாகியா இருக்காரு. அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, ஊடகங்கள்ல செய்தி வெளியான பிறகும் அவரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் ராமதாஸ் அமைதியா இருக்காருன்னா அவரோட சம்மந்தத்தோட அவர் பேசுறதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் வந்து ஒரு 2021ல இருக்கிறோம், இந்த நேரமும் வந்து நாங்க தியேட்டர் கொளுத்துவோம் ஒரு சினிமாவுக்காக, அதுவும் வந்து ஒரு 10 செகண்ட் வர ஒரு காட்சி வந்து அந்த 10 செகண்ட் காட்சி முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க தியேட்டர் கொளுத்துவோம் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றது, இவங்க எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவே இல்லாம ஒரு வேக்யூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு எம்டியா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் ஏதாவது அரசியல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை அவர்கள் தான் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு இவங்க கிட்ட எந்த இஷ்யூமே இல்லைன்றதுனால தானே ஒரு சினிமால வர 10 செகண்ட் காட்சியை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளவு நாள் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து வன்முறையை தூண்டணும், இந்த ஒண்ணு இல்லாத இந்த விஷயத்த பெருசு பண்ணி இதை வச்சு வந்து லைம் லைட்ல இருக்கணும்ன்றதுதான் வந்து ராமதாஸ் அவர்களோட நோக்கம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பிளிப் சைடு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சூர்யா ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல, நான் 100% வந்து எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் வரவே இல்லை. இன்னொன்னு, இப்ப வந்து இந்த ஜெய் பீம் படம் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகும் போது, நவம்பர் 2, 12, 13 நாள் ஆகுது, நவம்பர் 2 வெளியாச்சு. இந்த 13 நாட்களாக ஒரு ஒன்னில்லாத பிரச்சனை இவ்வளவு தூரம் இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னாலே வந்து சூர்யா சரியான திசையில் பயணிச்சுக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது என்னங்க ஆயிடுச்சு, ஒரு 10 செகண்ட் ஃப்ரேம் அது இல்லையா? இந்த 10 செகண்ட் ஃப்ரேம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கையில எடுத்துக்கிட்டு 13 நாளா தொடர்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே, அப்ப வந்து நீ ஒரு நான் இஷ்யூ இஷ்யூவாக்குறது தான் அவங்களோட நோக்கம் அப்படின்றது தெரியுது, ரைட்டா? சோ இவர் இந்த ஆட்டிடியூட நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளே பேசணும், தியேட்டர் கொடுத்து வென்றாங்க, 8 வருஷம் 10 லட்சம் ரூபாய் பரிசுன்றாங்க, இதைத்தானேங்க அந்த அக்னி சட்டியை வச்சிருந்தாரு. இதுதானேங்க அந்த அக்னி சட்டி. அந்த படத்துல வந்து இந்த கம்யூனிட்டி இழிவுபடுத்தணும், அந்த கம்யூனிட்டி இழிவுபடுத்தணும் அப்படின்றது வந்து அதுக்கு அதுக்கான நோக்கம் கிடையாது. அந்த ஆட்டிடியூட டிஸ்பிளே பண்றது, யாரு இந்த மாதிரி பிஹேவ் பண்றானோ அவன் தான் ஜாதி பெருமை பேசுறான்றதுதான் அதோட இண்டிகேஷன். நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். நிச்சயமா, 15 நாளா இவங்களோட பிஹேவியரை பார்த்தாலே அந்த கேலண்டர், அந்த சீன் வச்சது கேலண்டர்ல அக்னி சட்டி வச்சது கரெக்ட்ன்றது காமிச்சிருச்சா? ஒரு படம் தானேங்க, அதை நீக்கிட்டாங்க. சூர்யாவை 8 வருஷம் 10 லட்சம் ரூபாய் பரிசுன்றதுலாம் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டில எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் அந்த கேலண்டர்ன்ற. ஓகே, இதுதான் அந்த கேலண்டர். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி எங்களோட க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.